வணக்கம். பேட்டை ஒரு வழியாக ஒருத்தர் வந்து நண்பர் ஒருத்தர் டிக்கெட் வந்து கொடுத்தாரு, அதை வச்சு பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. அதாவது ரஜினி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு மிகச்சிறந்த ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்டை. இந்த கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி படத்தை பார்த்து பார்த்து, அதாவது ரத்தம் நரம்பு சதை எல்லாம் ரஜினியோட ஸ்டைலு, அவரோட நடிப்பு, அவரோட நடை, அவரோட டான்ஸ், அவரோட காமெடி சிரிப்பு எல்லாத்தையுமே ரத்தத்திலேயே ஊறி இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆளாக மட்டும்தான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லை. கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு ரஜினியை ஒரு ஃபீலிங் மனசில் இருந்துச்சு. அவ்வளவு அற்புதமான ஒரு படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை முதலே சொல்லிடுறேன், எந்த படத்தாலும் வந்து இந்த பொங்கல் ரிலீஸில் வந்து அடிச்சுக்க முடியாது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல முடியும். தரமான சம்பவம் கார்த்திக் சுப்ராஜ் செஞ்சிருக்க. அப்படி ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரசிகர்களுக்கு விருந்துன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் கைதட்டி கொண்டாடலாம். அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ரஜினி ஒரு இடம் ஃபஸ்ட்டு கொடை பிடிச்சி ஒரு மலையில் வர்றது மாதிரி இருக்கும் அந்த சீனாக இருக்கட்டும். அப்புறம் வந்து ஹாஸ்டலில் பசங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இது ஹாஸ்டல் மாடர்ன் மாதிரி ஃபஸ்ட் ஆஃப்ல காட்டுவாங்க, குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவரும் வந்து ஒரு லுங்கியை கட்டி குளிச்சுட்டு இப்படி தலையை இப்படி பண்ணிட்டு வருவார், அந்த சீனாக இருக்கட்டும். அப்புறம் வந்து ஹாஸ்டலுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும், அதில் அவர் பண்ணுற அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எதுக்கே நீங்கள் கொடுத்த 120 ரூபா முடிச்சு போங்கடான்னு சொல்லி பின்னாடி பிடிச்சி அனுப்பி விட்டாலும் வந்துட்டு நிம்மதியாக வந்துடலாம். அந்த அளவுக்கு வந்து தரமாக கார்த்திக் சுப்ராஜ் எடுத்துருக்காரு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, சரி ரசிகர்கள் மட்டும் விருந்து கொடுத்தா போதும் போதுமா, கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அது ஃபேமிலி ஓரியன்டாக வந்து இந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக போயிடும். அது வந்து விட்டு வைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 10-20 நிமிஷம் செம்ம. ஓவராலாக ஒரு இந்த பேக்கேஜாக பார்க்குறப்ப ஒரு செம்மையான ஒரு தரமான ரஜினி மூவியை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரஜினினா வந்துட்டு இதுதான் ரஜினி. இந்த ஸ்டைலு, அவரோட காமெடி, அவரோட டான்ஸு, அவரோட ஃபைட்டு, ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாகவே இருக்கும். அதை தான் வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அப்படியே வந்து தரமாக எடுத்துட்டார். நான் கூட ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விட்டுருவாரோ ரஜினியா இந்த எழுதி மாதிரி அப்படின்னு நினச்சேன், அதெல்லாம் பண்ணலை. ரஜினிக்கு எது மக்கள்கிட்ட வந்து ரஜினிக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் எடுத்து நீட்டாக கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, பாபி சர்மா இவங்கெல்லாம் வந்து வர்றாங்க. விஜய் சேதுபதிக்குனாச்சும் ஒரு முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில் கடைசியில் வந்து ஒரு செய்கைக்காண்டி விஜய் சேதுபதி தேவைப்படுது. அதனால் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்கிறதுனால பாபி சர்மாவெல்லாம் வந்துட்டு ரோட்டில் போகிறவங்க நடிக்க வச்சுருந்தாலும் அந்த அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு சும்மா ஒரு சப்ப கேரக்டர் தான். அப்புறம் சிம்ரன், அந்த ஃபஸ்ட்டு ரஜினி பார்க்க போவார் கதவை தட்டிட்டு, அப்போ அந்த ஒயிட் கலர் மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டிருப்பாங்க, சான்ஸே கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் அந்த ஒரு ரொமான்ஸு அப்படி பார்வையிலே, அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அது நமக்கு நம்மளை அறியாமே வந்து உடம்புல அப்படி ஒரு ஹாப்பினஸ் வருது. இது மாதிரி வந்துட்டு நிறையா சீன்களை வந்து சொல்லலாம். ரஜினியை வந்து பார்த்து 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 செதுக்கி எடுத்திருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். வில்லனுக்கெல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் வந்து ரஜினி இந்த பழி வாங்குறதில் ஒரு வேலை பண்ணுவார். அதுக்கான காரணம் வந்து வில்லன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான தாக்குதல். ஸோ அது அது பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வர்றாங்க, அதில் தான் அந்த மீசை வச்ச ரஜினி வர்றாரு. அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மீசை வச்ச ரஜினியும் கிளாசிக்காக இருக்கும். அவர் பண்ணுற அந்த காரில் ஏறி உட்காந்துட்டு பண்ணுறதா இருக்கட்டும், நான் ரொம்ப நல்லவே கிடையாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி வந்து நிறையா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரஜினிக்கே வந்து உரித்தான ஒரு ஸ்டைலு, ஒரு பேச்சு, ஒரு இது. அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து ஒரு தீவிர ரஜினி ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் இன்ச் பை இன்ச்சாக ரஜினிக்கு எந்த மாதிரி டைலாக்ஸ் வரும், எந்த மாதிரி ஸ்டைல் வரும், அதெல்லாம் வந்துட்டு பார்த்து 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 பண்ணியிருக்காரு. அந்த சிரிக்கிறது கூட வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணி பண்ணியிருக்காரு. அனிருத் அந்த ஒரு பாட்டு, தரமான பாட்டு, அதில் வந்து எஸ்பிபி வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பார். நம்ம கூட வந்து என்னடா எஸ்பிபி வந்து உருவமாதிரி ஆக்கி விட்டாங்க இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தான். ஆனால் அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, அது ரஜினியை காட்டக்கூடிய என்ட்ரி, ரஜினி உடைய போர்ஷன், அது தரமான பிளேஸில் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அந்த எஸ்பிபி வாய்ஸுக்கும் ரஜினிக்கும். அது
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இதை பார்க்குறப்ப. நான் கூட என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பார்த்தா அந்த எஸ்பிபியை வந்து கரெக்டான இடத்துல அனிருத் யூஸ் பண்ணியிருந்தார், நல்லாவே இருந்துச்சு. அனிருத் உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எங்கே கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு நாய்ஸ்லாம், இருந்தாலும் இந்த படத்துக்கு தேவையான தரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுவும் ரஜினி ஸ்டைலு அவர் ஃபைட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக கொடுத்துருந்தீங்க. மற்றபடி என்ன, இந்த பொங்கலுக்கு பேட்டை பராக் தான் தரமாக எடுத்திருக்காங்க. அஞ்சுக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு 4 மதிப்பெண் தாராளமாக கொடுக்கலாம். ஃபேமிலியோடு போய் ரஜினியை பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு படம் பேட்டை, கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களை வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணும். ரஜினியை வந்து நீங்கள் பழைய ரஜினிய படங்களை பார்த்து விரும்பக்கூடிய நபராக இருந்தால் 100% உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணி வெளியேறும். உங்களுக்கு வந்து ரஜினினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இளைய சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு அவரோட ஸ்டைலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை போய் பார்த்துக்குங்க. தரமாக ஒரு சம்பவத்தை வந்து கார்த்திக் சுப்புராஜ் ரஜினி செஞ்சுருக்காரு. போங்க, என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சா உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்க. உங்களை இன்னொரு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். மெயினாக விஸ்வாசம், டிக்கெட் கிடைக்கல, கிடைச்சோடனே விஸ்வாசத்தோடு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.